பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. விலைகள் குறைக்கப்படுகின்றன. உயிர் காக்கும் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு. அவல நிலைக்குள் இலங்கை. அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் எதிர்கட்சி தலைவருக்கு இடையிலான பேச்சுவார்த்தை வெற்றி. என்னதான் ஆட்டங்கள் போட்டாலும் மொட்டு அரசை கவிழ்க்க முடியாது. எதிர்கட்சியினருக்கு நாவல் சவால். இலங்கையின் நிலை தொடர்பில் சங்கா ஆதங்கம். ஆபாசத்தில் போராட்டக்காரர்கள், அரசியல்வாதிகளை விரட்டும் இளைஞர்கள். எதிர்காலத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்படும் என அத்தியாவசியப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. புத்தாண்டு காலத்தில் மக்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசியப் பொருட்களும் நாடளாவிய ரீதியில் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசியப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் பேச்சாளரான நிகால் செனவிரத்ன தெரிவித்துள்ளார். எனினும் பால்மாவிற்கு சிறிதளவு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் எனவும் எதிர்காலத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தெற்காசிய பிராந்தியத்தில் வலுவான பொது சுகாதார கட்டமைப்பை கொண்ட நாடாக இருந்த இலங்கை தற்போது மிக மோசமான சுகாதார நெருக்கடியை சந்தித்துள்ளது. இதனால் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக மருந்து நெருக்கடி நிலையை அறிவித்து வெளிநாடுகளின் உதவியை பெற வேண்டுமென இலங்கையில் உள்ள மருத்துவ தொழிற்சங்கங்கள் அவசர கோரிக்கையை விடுத்துள்ளன. இலங்கையில் நாடளாவிய ரீதியில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் 5 உயிர்காக்கும் மருந்துகள் உட்பட 180 அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் மிகப்பெரிய அவலநிலை. மருத்துவமனைகளில் நோயாளர்கள் மரணமடையும் நிலையும் எழுந்துள்ளது. இதனால் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக மருத்துவ நெருக்கடி நிலையை அறிவிக்க வேண்டும் என மருத்துவ தொழிற்சங்கங்கள் கோரியுள்ளது. அரசாங்கம் சுகாதார நெருக்கடி நிலையொன்றை அறிவித்தால் தான் ஏனைய நாடுகளும் அனைத்துலக அமைப்புகளும் உதவி செய்ய முன்வரும் என்பதால் இந்த நகர்வை அவசரமாக மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை வெற்றி அளித்திருப்பதாக நாடாளுமன்ற சுயாதீன அணி குறிப்பிட்டுள்ளது. குறித்த பேச்சுவார்த்தையில் அடிப்படை சேவைகளை ஸ்திரப்படுத்தி இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்குவதற்காகவும் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு முணக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் மக்கள் தங்களுக்கு விருப்பமானவர்களை தெரிவு செய்ய முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்புல தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மக்களின் ஆர்ப்பாட்டங்களை நான் மதிக்கின்றேன். ஆனால் நாட்டின் பொருளாதார நெருக்கடி நிலைமையை பயன்படுத்தி எதிர்க்கட்சியினர் போடும் ஆட்டங்களை நான் வெறுக்கின்றேன். அவர்கள் என்னதான் ஆட்டங்கள் போட்டாலும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஆட்சியை கவிழ்க்க முடியாது என முன்னாள் அமைச்சரான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அவர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார். ஜனாதிபதியையும் அரசையும் வீட்டுக்கு செல்லுமாறு கோரும் எதிர்க்கட்சியினரும் அவர்களின் ஆதரவாளர்களும் மாற்று ஏற்பாடுகள் தொடர்பில் ஏன் மௌனம் காக்கின்றனர் எனவும் கேள்வி எழுப்பினார். எதிர்க்கட்சியினருக்குள் ஒற்றுமை இல்லை எனவும் அவர்கள் அரசுக்கு எதிராக பொங்குவதால் எவ்வித பயனும் ஏற்படாது எனவும் கூறினார். நாட்டின் இன்றைய நெருக்கடி நிலைமைக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி அரசால் தான் தீர்வு காண முடியும் எனவும் நாமலம்பி சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தலைமையிலான அரசு கூட்டணியுடன் எதிர்க்கட்சிகளும் இணைந்து செயற்பட்டால் அது நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மை அளிக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை 21 மில்லியன் மக்கள் வாழும் நாடு என்கின்ற போதிலும் அதனை 226 பேர் மட்டுமே அழித்துவிட்டதாக இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் குமார் சங்கக்கார கவலை வெளியிட்டுள்ளார். மேலும் குடும்ப ஆட்சியை கொண்டு செல்வதற்கு இடமளிக்க கூடாது எனவும் குமார் சங்கக்கார வலியுறுத்தியுள்ளார். அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு எதிராக உள்நாட்டில் நடத்தப்பட்டு வரும் எதிர்ப்பு போராட்டங்கள் 10 நாட்களை கடந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த மக்கள் போராட்டங்களுக்கு அரசியல் பிரபலங்கள் மட்டுமன்றி ஏனைய துறைகளின் பிரபலங்களும் ஆதரவு வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நடத்தப்பட்ட நேர்காணலில் கலந்து குமார் சங்கக்கார இலங்கையை நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழித்து விட்டதாக கவலை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் அரசாங்கத்துக்கு எதிராக கொழும்பு காலிமுக திடலில் நடத்தப்படும் ஆர்ப்பாட்டத்திற்கு தான் சென்றாலும் மக்கள் தன்னை அங்கிருந்து வெளியேற்றி விடுவார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். தனது முகநூல் பக்கத்தில் இட்டுள்ள பதிவில் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். மக்களின் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் அரசியல் தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதால் தான் அதில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்றும் ஹர்சடி சில்வா மேலும் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. விலைகள் குறைக்கப்படுகின்றன. உயிர் காக்கும் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு. அவல நிலைக்குள் இலங்கை. அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் எதிர்க்கட்சி தலைவருக்கு இடையிலான பேச்சுவார்த்தை வெற்றி. என்னதான் ஆட்டங்கள் போட்டாலும் மொட்டு அரசை கவிழ்க்க முடியாது. எதிர்க்கட்சியினருக்கு நாவல் சவால். இலங்கையின் நிலை தொடர்பில் சங்கா ஆதங்கம். ஆபாசத்தில் போராட்டக்காரர்கள், அரசியல்வாதிகளை விரட்டும் இளைஞர்கள்.